சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகத்து வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரமானது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா

டைம்லேருந்து பிறக்கிற அந்த குழந்தை எல்லாருமே பார்த்தோம்னா லியோ அப்படிங்கிற ஒரு ராசியில் மென்ஷன் பண்ணியிருப்பா சரி இந்த நாளினுடைய நல்ல நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேற்கத்திய ஜோதிடத்திற்கும் அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மேற்கத்திய ஜோதிட முறைக்கும் நம்ம நம்முடைய இந்திய ஜோதிட முறைக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் ஒற்றுமையை தான் பார்க்க போகிறோம் இது என்ன சார் இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இன்னைக்கு கூட நம்ம இந்த சிம்ஹா எனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறோம் ஆக இந்த இந்திய ஜோதிட முறைக்கும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி மேற்கத்திய ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களை பொறுத்தவரை அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலமாக மிகவுமே அந்த அஸ்ட்ராலஜி மேலே ரொம்பவே நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வந்துடுச்சு இதுலேயும் பார்த்தோம்னா லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸாக பார்த்தோம்னா இந்த பேப்பர் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் வருது இல்லையா அதில் கூட அவங்களும் நம்மளை மாதிரி இந்த ராசி பலன்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வீக்லி ராசி பலனாகட்டும் அல்லது மந்த்லி ராசி பலனாகட்டும் இது எல்லாருமே எழுதின்னு ஆக அவர்களும் அந்த ஒரு ஜோதிட முறையிலே ஜோதிடத்தின்பால் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவங்க எதை பேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்திய ஜோதிட முறைக்கும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் அடிப்படையில் எது பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம பிளானட்டரி பொசிஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கிரகங்களினுடைய சுழற்சி கிரகங்களினுடைய சஞ்சார நிலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதை போல அவர்கள் வந்து நட்சத்திரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நக்சத்திரங்கிறது நிச்சயமா சுற்றாது நட்சத்திரம் விண்மீன் அப்படிங்கிறது ஒரே இடத்துல தானே இருக்கும் இருந்தாலும் நம்முடைய பூமிங்கிறது சுழன்று கொண்டே இருக்கிறது அதற்கேற்றால் போல் இந்த அண்டமும் சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லாமே எவ்ரி இஸ் இன் மோஷன் இந்த அண்டமும் சுழன்று கொண்டே இருக்கிறது இந்த பூமியும் சுழன்று கொண்டே இருக்கிறது இப்படி சுத்தின் பொழுது இந்த ஸ்டார் ரேஸ் இந்த பிளானட்ஸ் வழியா எப்படி நம்ம மேல தாக்கத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிறதுதான் அவர்களுடைய பிரதானமான சிஸ்டமாக இருக்கிறது அவங்க பார்த்தோம்னா ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துப்பா இந்த ஸ்டெல்லர் அப்படிங்கிற வார்த்தை நட்சத்திரங்களை பற்றிய அறிவினை கொடுக்கும் அந்த நட்சத்திர அதிபதி உபநட்சத்திர அதிபதி உப உபநட்சத்திர அதிபதின்னு சொல்லி ரொம்ப இண்டீப்பா அதுக்குள்ள போய்கின்றே இருப்பா அந்த ஸ்டார்ஸ் தான் நம்ம மேல தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பது அவர்களுடைய கருத்து அந்த அடிப்படையிலே சூரியனையும் அவர்கள் மிகப்பெரிய விண்மீனாகத்தான் பார்க்கிறார்கள் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் இந்த சூரியனுடைய சஞ்சாரம் அப்படின்னு வர்றது இல்லையா இந்த சூரியன் இந்த பூமியினுடைய சுழற்சிக்கு தகுந்தார் போல் எந்த இடத்துல சூரியன் வந்துருக்கோ அதனை இவர்கள் ஜென்ம ராசியாக கணக்கிலே கொள்கிறார்கள் நம்ம இந்த நம்ம இப்படி இந்தியன் அஸ்ட்ராலஜியோட ஒப்பிட்டு பார்ப்போமே சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசியில இருக்கான்னு எடுத்துட்டோம்னா அந்த மாதம் முழுக்கவே இவர்களுடைய கணக்கின்படி ஒரு மாதத்திலே பிறக்கின்ற அந்த ஒரு குழந்தைகள் ஒரு ராசியைச் சேர்ந்த குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத இவருடைய கணக்கு நம்ம எதை பேஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்னா சந்திரனுடைய சுழற்சியினுடைய அடிப்படையில் நாம் தீர்மானிக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம்னு காலண்டர்ல கொடுத்திருக்கா பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்கான்னு சொன்னா சந்திரன் ஹஸ்த நட்சத்திர காலிலே இன்றைய தினம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தம் அவாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த ராத்திரி ஒரு மணிக்கு மேல இன்றைய தினம் இரவு ஒரு மணியிலிருந்து அடுத்த ஒரு மாத காலத்திற்கு பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுமே சிம்ம ராசி அப்படின்னு தான் கொடுத்திருப்பார் இதுல சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரியா கிராஸ் பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறார் ஒரு ராசி அப்படிங்கிறது முப்பது பாகைகளை கொண்டது முப்பது டிகிரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த முப்பது டிகிரி டிகிரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரி அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்முடைய கணக்கின்படி அதாவது தமிழ் மாத கணக்கின்படி அந்த ஏழாவது நாளோ அல்லது எட்டாவது நாளோ அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் பெரிய ராசி ஆடி மாதம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நீண்ட ராசிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த நீண்ட ராசின்னு வரும் பொழுது ஒரு எட்டாவது பாகைக்கு வரும் பொழுது எயித்து டிகிரிக்கு சூரியன் வரும் பொழுது அடுத்த ராசிக்குள்ள வந்துட்டதா அவங்களுடைய கணக்கானது வந்துவிடுகிறது விடுகிறது அவர்கள் அந்த இருபத்தி மூன்று டிகிரி அப்படி சாஞ்சி சுற்றின்னு இருக்கு பூமிங்கிற ஒரு கணக்கில் எடுத்துக்கிறார் ஆக அவர்களை பொறுத்தவரை இன்றைய தினமே சூரியன் சிம்மத்திற்குள்ளே வந்துவிட்டார் சிம்ம ராசிங்கிறது இன்னைக்கே தொடங்கிடுச்சு அவர்களுடைய கணக்கு இந்த அடிப்படையிலே அவர்கள் கணக்கிடும் பொழுது நம்ம ஒரு வந்து ரெண்டே கால் நட்சத்திரம் இல்லையா இன்னைக்கு பார்த்தோம்னா ஹஸ்தம் அப்படிங்கிறது நேற்றைக்கே உத்திரம் என்பது வந்துவிட்டிருக்கும் அந்த உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் ஹஸ்தம்ங்கிற ஒரு முழு நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரையினுடைய முதல் இரண்டு பாதங்கள் வரைக்கும் கன்னியாராசி நம்ம தீர்மானம் பண்றோம் சொல்கிறோம் ஆனால் அவர்களை பொறுத்தவரை ஒரு ராசியிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு பாகைக்குமே ஒவ்வொரு உபநக்சத்திரத்தை கொடுத்திருப்பார்கள் அந்த ஒவ்வொரு உபநக்சத்திரத்தினுடைய பலனினுடைய அடிப்படையிலே தான் இந்த பயனினுடைய ஜாதகம் இந்த பயனுடைய கேரக்டருங்கிறத அமையுங்கிற மாதிரி அவா ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பா சார் இதில் எது சார் சரி இதை நம்ம சரின்னு எடுத்துக்கிறதா இல்லது இந்தியன் அஸ்ட்ராலஜியை சரின்னு எடுத்துக்கிறதான்னு சொன்னால் அவரவர்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்றோளோ நம்மளை பொறுத்தவரை நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி அதாவது வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறத ஃபாலோ பண்றோம் அவர்கள் இன்றைக்குத்தான் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளேயே கடந்த ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளாகத்தான் அவர்கள் அஸ்ட்ரானமியை விட்டு வெளியில வந்து ஒரு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற விஷயத்திற்குள்ள நுழைஞ்சு ஆக அதனுடைய ஆராய்ச்சியும் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அது சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதை போக போக ரிசர்ச் மூலியமா தான் நம்ம தீர்மானம் பண்ண முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இம்பெருவானுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்